हाय फ्रेंड्स नांदा उंगा आची पेस रहे इल्लार को वाना को इन्हीं की नाम है सेटिनाटले सेहरा रब टेस्ट आना पाल पनीर आये एप्पली सेहरा देना पाकला माँगा पाल पनीर आर दुगे तेवे आना पुरल येन्ना नन्ना ना सोल रहे पर इध को बंदे आरा टमलर उलंद इध बंदे एप्पली नाना में इटली की मावा डोमला अप्पो उर आरा टमलर उलंद मट्टल सेत पोटर आटी अंदा आरा टमलर कुंडाना मावा मट्टल येड़त गला இல்லேனா நம்ம முன்னாடியெல்லாம் எப்படி செய்வோம்னா இதுக்கு உளுந்து அரிசி எல்லாம் தனியா ஊற வச்சு மொத்தமா ஆட்டி அப்புறமேட்டு அதை சுடுவோம் இப்போவெல்லாம் இருக்குறது ரெண்டு ரெண்டு பேர் தான் அது குறஞ்சபட்ச அளவே அதிகமாயிருது அதனால இது மினிமம் குவாண்டிட்டில செய்யலாம் அதனால இதுக்கு கொஞ்சமா அரை டம்ளர் உளுந்து மட்டும் தனியா அரைச்சு அந்த மாவை மட்டும் எடுத்துக்கணும் அப்புறம் நம்ம வீட்ல இருக்கிற அரிசி மாவு இது வந்து நம்ம தேங்குழலுக்காக தனியா அரைச்சு வச்சிருக்கோம் தேங்குழலுக்காகன்னு இல்ல எல்லாமே புட்டு அவிக்கிறது எல்லாத்துக்கும் பதப்படுத்தி அரைச்சு வச்சிருக்கிற பச்சரிசி மாவு ஒரு உலக்கு எடுத்துக்கணும் அடுத்து ஒரு தேங்காய் முடி அந்த ஒரு தேங்காய் முடியை துருவி பால் எடுத்துக்கணும் இது வந்து 2 டம்ளர் தண்ணி ஊத்தி பால் எடுக்க போறேன் இப்ப பால் எடுத்துக்கிட்டு காட்றேன் இது வந்து முத பால் அப்புறம் அதை வடிகட்டிட்டு இரண்டாவது பால் அதுக்கு அப்புறம் வடிகட்டிட்டு மூணாவது பால் மூணு முறை பால் எடுத்துக்கணும் அதை எடுத்துக்கிட்டு காட்றேன் இப்ப मुदल पाल मुदल्ल वडिकेटी एडुत्तुट्टें इप्प रेंडावदु अरच्चुट्टें इंद मुदल पाल नम्म तनिया एडुत्तु वच्चुक्कुवोम् एन्ना अदु पणियारम् ऊर्न पाडु ऊत्तुना नल्ला इरुक्कुम् इप्प रेंडावदु पाल वडिकेट्टिक्कलाम् इप्प इंद मुदल पाल तनिया वच्चिरुक्केन् इंद रेंडावदु पालुम् मूणावदु पालुम् इंद एडुत्तु वच्चिरुक्केन् இந்த சக்கை வந்து வேஸ்ட் தான் இத செடியில உரமா போடலாம்னு சொல்லுவாங்க ஆனா போடாதீங்க எறும்பும் கரையானும் வந்துரும் இந்த சக்கையை வந்து கொஞ்சமா தண்ணி ஊத்தி அரைச்சு தலையில வேணா தேய்ச்சு குளிக்கலாம் பொடுகுக்கு நல்லது தலையில தேய்ச்சு குளிக்கலாம் உங்களுக்கு தலையில தேய்ச்சு குளிக்க வேண்டாம்னா தூக்கி எறிஞ்சிருங்க இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற உளுந்த மாவோட இந்த அரிசி மாவை சேர்த்துக்கணும் सेतुकटे ना कल तनी ऊतकूड़ा अंदर तेमान ना कल कया कलकनों ना उरसी उरसी कलकनों नम ग्रैंडर सेत आटना एन मादी उमो अंदमि सेत कल पनियार वो साफ्टा அந்த அரிசி மாவையும் உளுந்த மாவையும் நல்லா கலந்து வெண்ணெய் மாதிரி உரசி உரசி பிணையணும் நம்ம கிரைண்டர்ல ரெண்டும் சேர்த்து ஆட்டறப்ப எப்படி நைஸா வெண்ணெய் மாதிரி வரும் அது மாதிரி பண்ணணும் கொஞ்சம் நிறைய நேரம் இத இப்படி நல்லா உறவு சேர கலந்தோம்னா பணியாரம் நல்லா சாஃப்ட்டா இருக்கும் இந்த மாதிரி கொஞ்ச நேரம் உரசி உரசி கலந்துக்கங்க இப்போ அடுப்புல வந்து நம்ம இருப்பு சட்டியை வச்சு எண்ணெய் ஊத்தி வெச்சுக்கலாம் அது காயிற வரைக்கும் இந்த பாலை ரெடி பண்ணிக்கலாம் இந்த முதல் பால் தனியா எடுத்து வச்சிருக்கேன் இரண்டாவது பாலையும் மூணாவது பாலையும் கொஞ்சமா ஏலக்காயை பொடிச்சது போடுறேன் இதோட நமக்கு தேவையான ஜீனியையும் போட்டுக்கணும் இனிப்புக்கு இப்போ இத நல்லா கலந்து இத தனியா வச்சிரலாம் இது கரையட்டும் பால் நல்லா கெட்டியா இருக்கு பாருங்க இது கொஞ்சம் கிண்டி விட்டு கரைச்சு அங்க தனியா வச்சிரலாம் इन्ना सूडेरीरुच्चान पाकरदुक्कु करुदुल कोंजमा मावा तोट्टु वच्चु पापोम इंदा सुर्रुन्नु पोरियुदु एन्ना सूडेरीरुच्चु इप्पो वंदु टीय सिम्मुल वच्चुकोंडरणुम पणियारम कूडैल सिम्मुल वच्चुकोणुम अदु वेगैल मीडियम वच्चुकोणुम ओरु सट्टियिल पक्कत्तुल तण्णि वच्चुकोणुम तण्णि वच्चिट्टु इद सिन्नदु सिन्नदा किल्लि पोडणुम இந்த மாதிரி சட்டி எறம்ப போட்டுக்கணும் டீ வந்து போடுறப்ப சிம்லயே இருக்கட்டும் தண்ணிய லைட்டா தொட்டுக்கங்க மாவுல ஊத்திராதீங்க இத பால் கவர்ல வெச்சும் போடலாம் தேங்காய் கொட்டாச்சில இருக்கிற ஓட்டவளியாவும் போடலாம்
உடனே கிண்டி விடக்கூடாது, கொஞ்சம் வேகட்டும். வீட்டில் நிறைய பேர் இருந்தால் கிரைண்டரில் ஆட்டி சுடலாம். ரெண்டு பேர் இருக்கிறதுக்கெல்லாம் கொஞ்சமாக எதையுமே ஆட்டி அரைச்சி செய்ய வராது. அதுக்கு இந்த மாதிரி வச்சுக்கிறது ஈஸி. இந்த மாவுலேயே வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு மசாலா பணியாரமும் சுடலாம். எப்பயுமே உளுந்த மா மட்டும் கொஞ்சம் கூட எடுத்து வச்சுக்கிட்டோம்னா அதில் நம்ம தேவையான பணியாரங்கள் சுட்டுக்கலாம். இப்போ நான் உருளை சட்டிக்கு இறவை போட்டே தீயை கொஞ்சம் கூட்டி விட்டுக்கிறேன். லைட்டா ரொம்ப அதுனா பணியாரம் வந்து ஒன்னோட ஒன்று ஒட்டிக்கின்றோம், அதனால லைட்டா இதை இப்ப திருப்பி விடுங்க. இது சேர்ந்து இருந்தா பரவாயில்ல, அது பிரிஞ்சிடும் வெந்த உடனே. இப்படி நல்லா பொன்னிறம் ஆகிற வரைக்கும் அதை வேக விடுங்க. கொஞ்சம் பொன்னிறமான உடனே எடுத்துடலாம், இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகணும். நல்லா பொன்னிறமாக பொரிச்ச பணியாரங்களை சூடாக இருக்கிறப்பவே நம்ம ஜீனி போட்டு வச்சுருக்கிற தேங்காய் பாலுக்குள்ளே கொட்டிடணும், அது ஒரு அரை மணி நேரம் ஊறட்டும். இப்போ அந்த மாவுலையே கொஞ்சமாக உப்பு போட்டுக்கணும். இது வந்து நான் இப்போ உங்களுக்கு கார பணியாரம் செஞ்சு காட்ட போகிறேன். இதுக்கு தேவையான உப்பு, இந்த கொஞ்சம் மாவுக்கு தேவையான உப்பு போட்டுக்கணும். இதுக்கு ஒரு நாலஞ்சு சின்ன வெங்காயத்தை பொடி பொடியாக நறுக்கி வச்சுக்கணும். அதை நல்லா கையால் பிசைஞ்சு விட்டுக்கணும். ஒரு பச்சை மிளகாயை துள் துளாக நறுக்கி வச்சுருக்கேன், கருவேப்பிலையே நறுக்கி வச்சுருக்கேன். இப்போ இந்த உப்பு, வெங்காயம், கருவேப்பில, பச்சை மிளகாய் எல்லாம் இந்த மாவில் போட்டு பிசைஞ்சிக்கிட்டு இதையும் உருண்டையாக உருட்டி அதில் வேக வச்சு எடுத்தோம்னா இதுதான் மசாலா பணியாரம். எப்போவுமே உருண்டையான சாமியம் போடுறப்போ ரொம்ப கவனமாக இருக்கணும். சீடையாகட்டும், மசாலா பணியாரமாகட்டும், சீயமாகட்டும், பால் பணியாரமாகட்டும், உருண்டை பொருள் வந்து எண்ணெயில் வேகிறப்ப வெடிக்கிறதுக்கு உண்டான சான்சஸ் அதிகம். அதனால் நீங்கள் என்ன செய்யணும், இந்த இப்படி ஓரமெல்லாம் வலித்து அந்த எண்ணெயில் பணியாரத்தில் போட்டுடக்கூடாது. ஓரம் வந்து வேஸ்ட்டாக போனால் போயிட்டு போகுதுன்னு விட்டுறணும். அரிசி மாவை நல்லா சலித்து எடுத்துக்கணும். உளுந்தமாக அரைக்கிறப்ப அதில் ஒன்று ரெண்டு உளுந்தம்பருப்பு முழுசாக கிடக்காமல் பார்த்துக்கணும். இந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணினா நல்லா வெடிக்காமல் சேஃப்டியாக தைரியமாக பண்ணலாம். பால் பணியாரம் ரெடி ஆயிருச்சு. இது வந்து நான் அந்த முத பால் எடுத்து வச்சதில் ஃபஸ்ட்டு பால் கெட்டியாக இருக்கிறத அது ஒவ்வொரு கிண்ணத்துலேயும் அது கொஞ்சம் ஊற்றி இந்த ஊர்ன பால் பணியாரத்தையும் போட்டு ஒரு ஸ்பூன் போட்டு சர்வ் பண்ணலாம். செட்டிநாட்டில் ரொம்ப ஃபேமஸ் ஆனது இந்த பால் பணியாரம். இப்போ நான் வந்து மீதி இருக்கிற மாவில் இந்த மசாலா பணியாரம் செஞ்சேன். இந்த மசாலா பணியாரமும் நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்கு பாருங்க. இப்படி கூட உடையிறது தான் எங்கள் இதில் வந்து நல்ல பதம்னு சொல்லுவாங்க. மசாலா பணியாரமும் நல்லா இருக்கு. இதே நீங்கள் எல்லாரும் செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. மறக்காம எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.